செல்வங்களும் நிறைந்த எங்கட நாட்டுல வாய்ப்புகள் இல்லாத யார் தவறு சொல்லுங்க யார் தவறு நாங்கள் வளர்ந்து விட்டோமா சிந்திக்கின்றோமா இல்ல புராண இதிகால காலத்து தவறுகளை இன்றும் செய்து கொண்டிருக்கின்றோம் அதோ அன்றைய கால கதை ஒன்று பஞ்சம் வாசி பட்டினி நான் என்ன செய்வேன் நான் என்ன செய்வேன் கண்ணகி பஞ்சத்தை போக்க உன் காட்சி நம்பி ஒன்றைக்கா விட்டு பறந்தேறி வருகிறேன் ஐயா இந்த பொட்டில போய் வெச்சு கொண்டு பறந்தாருங்கள் அம்மா இந்த பொட்டில போய் வெச்சு கொண்டு பறந்தாருங்கள் அம்மா இந்த பொட்டில போய் வெச்சு கொண்டு பறந்தாருங்கள் அம்மா இந்த பொட்டில போய் வெச்சு கொண்டு பறந்தாருங்கள் திருடே திருடே இவன்டா திருடே இல்லை நான் திருடன் இல்லை நான் திருடன் இல்லை எங்கள் அரசின் காத்து நம்மை திருடி இருக்கிறாய் இல்லை இது எனது மனைவியினுடைய காட்சிலம்பு எனக்கு வேற தொழில் வாய்ப்பில்லை வேற எந்த தொழிலும் தெரியாது பஞ்சம் பாதி பட்டினி ஒய் அதான் விட்டு பிழைக்க வந்தேன் ஐயா நான் திருடன் இல்லை ஒய் நீ சொல்லுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை உன்னை கைது செய்கிறேன் நான் திருடன் இல்லை வெளிநாடு போகலாம் வியாபாரம் செய்யலாம் அதுக்கு கொஞ்சம் காசு வேணும் காசை என்னட தந்துட்டீங்களோ உங்களோட வாழ்க்கைய நாங்கள் மாத்தி காட்டுறோம் வாங்கோ எனக்கு பின்னால வாங்கோ இறங்க வேண்டிய இடம் வந்துட்டது இறங்கி கொள்ளுங்க உங்களை நாங்கள் கைது செய்கிறோம் உரிய ஆவணங்கள் இல்லாதால போதியான தொழிற்சாலைகள் வச்சிருந்தால உங்களை நாங்கள் கைது செய்கிறோம் நல்ல வாய்ப்பு இருக்குது இங்கு பல தொழில் வாய்ப்பு வந்திருக்குது இங்கு பல தொழில் வாய்ப்பு வந்திருக்குது வாய்ப்பு இருக்குது நல்ல வாய்ப்பு இருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது விருந்தோம்பல் துறைக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது விருந்தோம்பல் துறைக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது விருந்தோம்பல் துறையோ அப்படி என்ன இல்ல அதுதான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கை நிறைய சம்பளமும் காத்திருக்குது கை நிறைய சம்பளமும் காத்திருக்குது கட்டுமான துறையும் தானே நிமிந்து நிற்குது கட்டுமான துறையும் தானே நிமிந்து நிற்குது மோட்டாத்தூரை தேசம் எங்கும் பறந்திருக்குது மோட்டாத்தூரை தேசம் எங்கும் பறந்திருக்குது வாய்ப்பு இருக்குது நல்ல வாய்ப்பு இருக்குது அது மட்டுமில்ல நீங்கள் எல்லாரும் திரும்பி படிக்கக்கூடிய மாதிரி தகவல் தொழில்நுட்ப துறை கூட இருக்குது வாய்ப்பு இருக்குது நல்ல வாய்ப்பு இருக்குது சர்வோதய நிறுவனம் வழங்கின தொழில் பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு அங்கீகாரத்தோட தொழிலாளர்களால் இருந்து நிற்கிறார்கள் பாருங்க நாம் பெற்றுக் கொண்டோம்
அதுபோலவே ஏ லெவல் பாஸ் பண்ணல என்ன செய்யறேன்னு தெரியாம இருந்தேன். ஆனா நான் இப்ப ஒரு மோட்டார் வாகன பொறியியலாளர், போதிய வருமானம் கிடைக்குது, வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குது. ஏ லெவல் பாஸ் பண்ணாட்டிலும் என் பட்டப்படிப்பு கனவு நிறைவேற போகுது. ஓ, நானும் முறையான தொழில் பயிற்சிகளை பெற்று அரச அங்கீகாரம் பெற்ற சான்றிதழோட இன்றைக்கு கட்டுமான துறையில பணியாற்று. இப்படி மகிழ்வான வாழ்வு எங்களுக்கு மட்டும் கிடைச்சா போதாது, இவர்களை மாதிரி உங்களை மாதிரி இருக்கிற ஜோதிகளுக்கும் கிடைக்க வேண்டும். சர்வோதய நிறுவனத்தினூடாக பூஸ் நிறுவனம் வழங்கும் இந்த பெருமதியான பட்டப்படிப்புல நீங்களும் கலந்து கொள்ளலாம். வேலை வாய்ப்பு உங்களை மாதிரி இருக்கிற நிறைய இளைஞர் யுவதிகளுக்காகத்தான் இந்த திட்டத்தை அமுலாக்கி இருக்கிறார். நீங்கள் எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை, அத்தனை ஹெக்டர்களும் இலவசமாக வழங்கப்படும். அதே நேரம் அரசு அங்கீகாரம் பெற்ற தொழில் சான்றிதழும் உங்களுக்கு நிரந்தரமான தொழில் வாய்ப்புகளும் பெற்றுத்தரப்படும். ஓயல் படிக்காம ஓயல் படிக்காம பட்டதாரியாளி சொல்றீங்க, ஓயல் பாஸ் பண்ணாங்க, அது எப்படி நடக்கும்? ஓ, எங்களோட நிறைய பேர்த்த கனவுகள் பட்டதாரி ஆகணும் என்ற கனவுகள் உடனே கலைஞ்சு போகுது. ஆனால் இந்த தொழில் பயிற்சி நீங்க பெற்றுக்கொள்றதன் மூலமாக படிப்படியா நீங்கள் இந்த துறையில ஒரு பட்டதாரி ஆகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. பெற்றுக்கொள்வோம், நாம் பெற்றுக்கொள்வோம், நல்ல பல வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொள்வோம், நாம் பெற்றுக்கொள்வோம், நல்ல பல வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வோம். கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, அங்கீகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, அங்கீகாரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொள்வோம், நாம் பெற்றுக்கொள்வோம், நல்ல பல வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வோம். இவ்வளவு நேரம் இந்த நாடகத்தை பார்த்துருக்கிறீங்க.